எல்லாருக்கும் வணக்கம், நான் பிரதீப் பேசுறேன். நீங்க இந்த வீடியோ கொடுக்கற ஒவ்வொரு லைக்கும் தான் எங்களுக்கான ஆதரவு, எங்களுக்கான சப்போர்ட். சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தமிழகத்துல குளித்தலைக்கு பக்கத்துல இருக்க ஒரு வாழை தோட்டத்துல அந்த வாழை தோட்டத்தோட ஓனர் 3 கூலி ஆட்களை கூப்பிட்டு வாழை கன்றுகளை அந்த தோட்டத்துல பள்ளம் தோண்டி நட சொல்றாரு. அந்த 3 கூலி ஆட்களும் அங்க இருந்த பள்ளத்தை தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அவங்க தோண்டிட்டு இருக்கும் போது ஒரு பெண்ணோட சேலை திடீர்னு அவங்களோட மம்பட்டியில சிக்குது. என்னடா இந்த பள்ளத்துல சேலை இருக்குன்னு இன்னும் கொஞ்சம் தோண்டி பார்த்தா அந்த பள்ளத்துல சேலைக்கு கீழே ஒரு எலும்பு கூட இருக்கு. இந்த எலும்பு கூட பார்த்த உடனே இம்மிடியட்டா அந்த கூலி ஆட்கள் என்ன செய்யறாங்க, அந்த நிலத்தோட ஓனர் கிட்ட போய் சொல்றாங்க. அந்த நிலத்தோட ஓனர் என்ன சொல்றாருன்னா, நீங்க வேற இடத்துல குழிய தோண்டி வாழை கன்றுகளை நட ஆரம்பிச்சிருங்கன்னு சொல்லிடுறாரு. இது என்னைக்கு நடக்குதுன்னா, June 22, 2006. எலும்பு கூட பார்த்த இந்த 3 கூலி ஆட்களும் பயத்துல வேற யாருக்கிட்டயுமே இந்த விஷயத்த சொல்லல. இப்படியே 3 நாட்கள் ஓடிடுது. இந்த சம்பவம் நடந்து 3 நாட்கள் கழிச்சு June 26 அன்னைக்கு ஒரு வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபிசர் அந்த நிலத்துக்கு வராரு. அந்த நிலத்துக்கான வரி பணத்தை கலெக்ட் பண்றதுக்காக தான் வராரு. அப்ப இந்த 3 கூலி ஆட்களும் அவர்கிட்ட இந்த விஷயத்த சொல்றாங்க. இந்த விஷயத்த கேட்ட உடனே வியோவுக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. இமிடியட்டா அவரும் அந்த எலும்பு கூட இருக்க பகுதிக்கு போறாரு. அந்த இடத்துக்கு போய் பார்த்தா நிஜமாவே ஒரு சேலைக்கு கீழே ஒரு முழு எலும்பு கூட இருக்கு. இந்த எலும்பு கூட பார்த்த வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர் என்ன பண்றாருன்னா, நேரா தாசில்தார் கிட்ட போறாரு. தாசில்தார் கிட்ட அவர் பார்த்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்றாரு. தாசில்தார் இமீடியட்டா அவரை போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் பண்ண சொன்னாரு. அதன் அடிப்படையில விஏஓவும் போலீஸ் ஸ்டேஷன் போறாரு, ஒரு கம்ப்ளைண்ட ஃபைல் பண்றாரு. போலீஸ் உடனே அந்த நிலத்துக்கு போறாங்க. அந்த நிலத்துல இருந்த எலும்பு கூட ரெக்கவர் பண்றாங்க. இப்ப போலீஸ்க்கு இருக்க மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, இந்த வெறும் எலும்பு கூட வச்சுக்கிட்டு கேஸ் சால்வ் பண்ணும். போலீஸ்க்கு அந்த எலும்பு கூடு புதைக்கப்பட்ட இடத்துல கூடவே என்னென்ன எவிடன்ஸ் எல்லாம் கிடைச்சதுன்னா, ஒரு ஒயிட் பிரேசர், 2 வெள்ளி வளையல், ஒரு வெள்ளி மெட்டி, அதுக்கப்புறம் ஒரு ஹேர் கிளிப். திருச்சி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்க டாக்டர்ஸை வச்சு போலீஸ் இந்த உடலை அட்டாப்சி பண்ணாங்க. அப்ப அவங்களுக்கு தெரிய வந்த விஷயம் என்னன்னா, இந்த எலும்பு கூடு ஒரு பெண்ணுடையது, இறந்தது ஒரு பெண் தான் என்பதை அந்த குழியில கிடைச்ச ஆர்னமெண்ட்ஸ் அண்ட் ட்ரெஸ்ஸை வச்சு போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா திருச்சி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் டாக்டர் செஞ்ச அட்டாப்சி ரிப்போர்ட் அதை கன்ஃபார்ம் பண்ணுச்சு. நெக்ஸ்ட் போலீஸ் இந்த கேஸ்ல என்ன செய்ய ஆரம்பிச்சாங்கன்னா, சுத்து வட்டார பகுதியில என்னென்ன மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் ரிஜிஸ்டர் ஆயிருக்கு என்பதை அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்ப அவங்களுக்கு ஒரே ஒரு கேஸ் மட்டும் துண்டா தெரிஞ்சது. அது என்னன்னா, மீனாட்சி கேஸ். இந்த கேஸ்லயும் காணாம போனது ஒரு பெண் தான். மீனாட்சி கேஸ் நம்ம டீடைலா பார்த்தோம்னா இந்த கேஸ்ல இருக்க மர்மம் நமக்கு புரிய வரும். மீனாட்சி இவங்க பிஎட் அண்ட் எம்ஏ டிகிரி ஹோல்டர். இவங்களோட வீடு எங்க இருக்குன்னா, குளித்தலையில இருக்கு. இவங்க எங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்கன்னா, பனிக்கம்பட்டி கவர்மெண்ட் ஹைஸ்கூல்ல டீச்சரா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இவங்க கிட்ட ஒரு TVS 50 இருக்கு. தினமும் TVS 50 தான் இவங்க குளித்தலையில இருந்து பனிக்கம்பட்டி கவர்மெண்ட் ஹைஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. யூஸ்வலா இவங்க காலையில 8:30 வீட்டை விட்டு கிளம்பிடுவாங்க. வீடு திரும்பறதுக்கு 5:50 to 6 ஆயிடும். இவங்க வீட்டுல இருந்த ஸ்கூல் அப்ராக்சிமேட்டா 10 கிலோமீட்டர் தூரம். 2004 October 19 அன்னைக்கு ஆஸ் யூஷுவல் மீனாட்சி டீச்சர் காலையில 8:30 அவங்க வீட்டை விட்டு கிளம்புறாங்க. யூஸ்வலா மீனாட்சி அரௌண்ட் 6:00 வீட்டுக்கு வந்துருவாங்க. ஆனா அன்னைக்கு சாயந்தரம் 6:00 கடந்தும் அவங்க வீட்டுக்கு வரல. அதனால மீனாட்சியோட கணவன் என்ன செய்யறாருன்னா, இமீடியட்டா மீனாட்சியை தேட ஆரம்பிக்கிறாரு. குளித்தலையில இருந்து பனிக்கம்பட்டிக்கு போற வழியிலேயே நடுவுல ஒரு ரயில்வே கேட் வரும். அந்த ரயில்வே கேட்டோட பேரு மருதூர் ரயில்வே கேட். இந்த ரயில்வே கேட்டை தாண்டி தான் நம்மளால பனிக்கம்பட்டிக்கே போக முடியும். அதனால முதல்ல மீனாட்சியோட கணவன் யார்கிட்ட விசாரிக்கிறாருன்னா, அந்த ரயில்வே கேட்ல வேலை செய்யற கேட்மேன் கிட்ட விசாரிக்கிறாரு. அதுக்கு அந்த கேட்மேன் என்ன சொல்றாருன்னா, காலையில நான் மீனாட்சி TVS 50 போறத பார்த்தேன், அவங்க பனிக்கம்பட்டி சைடு தான் போனாங்க, ஆனா சாயந்தரம் அவங்க கேட்டை கிராஸ் பண்ணலன்னு சொல்றாரு. உடனே மீனாட்சியோட கணவனுக்கு என்ன டவுட் வந்துச்சுன்னா, ஒருவேளை மீனாட்சிக்கு ஸ்கூல்ல வேலை ஜாஸ்தியா இருக்கோ, ஸ்கூல்ல தான் மீனாட்சி இன்னும் இருக்காங்களோ அப்படின்ற சந்தேகத்துல இமீடியட்டா அவரு பனிக்கம்பட்டி கவர்மெண்ட் ஹைஸ்கூலுக்கு போறாரு, ஸ்கூல்ல விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்ப அவருக்கு தெரிய வந்தது என்னன்னா, மீனாட்சி அன்னைக்கு சாயந்தரம் 5:00 ஸ்கூல்ல விட்டு கிளம்பிட்டாங்க. நான் ஏற்கனவே சொன்னால
மருதூர் பனிக்கம்பட்டிக்கும் குளித்தலைக்கும் நடுவுல இருக்க ஒரு ஊர். அந்த மருதூர்ல மீனாட்சியோட ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்ச ஒரு நபர் இருக்காரு. மருதூர்ல தான் அவர் கடை வச்சிருக்காரு. அதனால நேரா அவரை போய் சந்திக்கிறாரு மீனாட்சியோட ஹஸ்பண்ட். மருதூர்ல கடை வச்சிருக்க அந்த நபரோட பேரு திருப்பதி. திருப்பதி என்ன சொல்றாருன்னா, சாயந்தரம் மீனாட்சி என்னோட கடையை கிராஸ் பண்ணி தான் போனாங்க, நான் அதை பார்த்தேன்னு சொல்றாரு. சோ மீனாட்சி மருதூரை தாண்டி போயிருக்காங்க, ஆனா எங்க போயிருக்காங்கன்னு தெரியல. அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா மீனாட்சியோட கணவனும் அவரோட நண்பர்களும் மீனாட்சியோட பெற்றோர்களும் மீனாட்சியை தேடுறாங்க. நைட்டு 11 மணி வரைக்கும் மீனாட்சியை தேடுறாங்க. பட் மீனாட்சி எங்க இருக்காங்கன்னு யாருக்குமே தெரியல. அவங்க வீட்டுக்கும் வரல. அதனால வேற வழியே இல்லாம அன்னைக்கு நைட் 11:30 குளித்தலை போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்றாங்க மீனாட்சியோட கணவன். இந்த கேஸ்ல பல பேருக்கும் யார் மேல சந்தேகம் இருந்திருக்குன்னா, அந்த ஏரியாவோட எம்எல்ஏ மேல சந்தேகம் இருந்திருக்கு. அதனாலயே இந்த கேஸ சால்வ் பண்ணாமே போலீஸ் வச்சிருக்காங்கன்ற வதந்தியும் கிளம்பி இருக்கு. ஆக்சுவலா இது வதந்தி தாங்க, உண்மை இல்ல. இப்படியே மீனாட்சி எங்க இருக்காங்கன்னு தெரியாமே 2 வருஷம் ஓடிருது. சோ மீனாட்சியோட கணவன் என்ன செய்யறாருன்னா, ஒரு ஹேபியஸ் கார்பஸ் பெட்டிஷனை ஃபைல் பண்றாரு. அதாவது இந்த பெட்டிஷன்ல மென்ஷன் பண்ணிருக்க நபரை கோர்ட்ல கொண்டு வந்து நிறுத்தணும். இதுதான் ஹேபியஸ் கார்பஸ். இந்த ஹேபியஸ் கார்பஸ் பெட்டிஷனால மீனாட்சியோட வழக்கு போலீஸ் கிட்ட இருந்து சிபிசிஐடி கிட்ட ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. சிபிசிஐடி இந்த கேஸை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. திருப்பதியோட கடையை தாண்டி தானே மீனாட்சி TVS 50 போயிருக்காங்க. அதனால அவரோட கடைக்கு அடுத்து இருக்க கடைகள் எல்லாத்தையும் விசாரிச்சிருக்காங்க, சில வீடுகளையும் விசாரிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த கேஸுக்காக மட்டும் 900க்கும் மேற்பட்ட மக்களை போலீஸ் விசாரிச்சிருக்காங்க, ஆனா ஒரு க்ளூ கூட கிடைக்கல. இந்த சூழல்ல தான் 2006 June 22 அன்னைக்கு ஒரு பெண் எலும்புக்கூடு அந்த ஊர்ல இருக்க வாழைத்தோப்புல கிடைக்குது. அந்த எலும்புக்கூடு இருந்த குழியில இருந்து சில எவிடன்ஸ் எல்லாம் போலீஸ் கலெக்ட் பண்ணாங்கன்னு சொன்னல, அதை எல்லாத்தையும் மீனாட்சியோட உறவினர்கள் கிட்டயும் ஹஸ்பண்ட் கிட்டயும் காட்டுறாங்க போலீஸ். இத மீனாட்சியுடைய தானானு ஐடென்டிஃபை பண்ண சொல்றாங்க. அவங்களும் இது மீனாட்சியோட பொருட்கள் தானு வெரிஃபை பண்றாங்க. பட் இது மட்டுமே, அந்த குழியில இருந்தது மீனாட்சியோட எலும்புக்கூடு தானு கன்ஃபார்மா சொல்லிட முடியாதுல. அதனால ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் சூப்பர் இம்போசிஷன் டெஸ்ட் நடத்துறாங்க. அதாவது மீனாட்சியோட புகைப்படங்களை அவங்களோட கணவர் கிட்ட இருந்து கலெக்ட் பண்றாங்க. அந்த புகைப்படத்தை பெரிய சைஸ் போட்டோவா கன்வெர்ட் பண்றாங்க. அந்த தோப்புல கிடைச்ச எலும்புக்கூடோட ஸ்கல் எக்ஸ்ரேவை மீனாட்சியோட என்லார்ஜ்ட் போட்டோவோட கம்பேர் பண்ணி பாக்குறாங்க. அந்த போட்டோ பக்காவா இந்த ஸ்கல் எக்ஸ்ரேவோட மேட்ச் ஆகுது. இது மட்டும் இல்லாம அந்த எலும்புக்கூடோட டிஎன்ஏவை அனலைஸ் பண்றாங்க. டிஎன்ஏ ரிப்போர்ட்டும் அந்த எலும்புக்கூடு மீனாட்சி உடையதான் கன்ஃபார்ம் பண்ணுது. சரி, அந்த குழியில இருக்கிறது மீனாட்சி தான் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனா மீனாட்சி எப்படி அந்த குழிக்குள்ள வந்தாங்க, மீனாட்சியை யார் கொன்னது, அவங்களோட டிவிஎஸ் 50 எங்க, இந்த கேள்விகளுக்கான பதில் அடுத்த சில நாட்கள்லயே போலீஸ்க்கு கிடைக்க ஆரம்பிச்சது. சண்முகவேல் இவர் ஒரு கூலி தொழிலாளி. இவரோட மாமனார் வீடு மீனாட்சியோட வீட்டுக்கு பக்கத்துல தான் இருக்கு. சண்முகவேல் அவரோட மாமனார் வீட்டுக்கு வரும் போதெல்லாம் மீனாட்சியை பார்த்திருக்காரு. சில சமயம் மீனாட்சி கிட்டயும் பேசியிருக்காரு. அப்ப அவர் கவனிச்ச விஷயம் என்னன்னா, மீனாட்சி நிறைய நகைகள் அணிஞ்சிருப்பாங்க. வெளியே போகும்போதும் நிறைய நகைகள் அணிஞ்சுக்கிட்டு தான் போவாங்க. இது அவரோட மைண்ட்ல கிளியரா பதிஞ்சிருச்சு. சண்முகவேல் ஒரு ஆல்கஹாலிக், அவருக்கு குடிப்பழக்கம் இருக்கு. யூஸ்வலா அவரோட நண்பர்களோட சேர்ந்து தான் குடிப்பாரு. ஒரு நாள் சண்முகவேலும் அவரோட நண்பர் குமாரும் தண்ணி அடிக்கலாம் பிளான் பண்ணும் போது அவங்க ரெண்டு பேருக்கிட்டயுமே காசு இல்ல. அப்பதான் சண்முகவேலுக்கு மீனாட்சி பத்தின ஞாபகம் வருது. சண்முகவேலுக்கு மீனாட்சியை பத்தி கிளியரா தெரியும். அவங்க எந்த ரூட்ல ஸ்கூல்ல இருந்து திரும்பி வருவாங்க என்பதும் தெரியும். கரெக்டா அந்த ரூட்ல இருக்க ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு ஏரியாவை சூஸ் பண்றாங்க சண்முகவேலும் குமாரும். மீனாட்சி கிட்ட வழிபறி செய்யறதுக்காகவே அருவாள சீவிட்டு இருந்திருக்காங்க. அவங்க அந்த பகுதியில அருவாள் சீவிட்டு இருந்தத பார்த்த ஒரு சாட்சி கூட இருக்கு. சண்முகவேல் அந்த அருவாள சீவி முடிச்ச பிறகு அந்த பகுதியிலேயே சண்முகவேலும் குமாரும் புதருக்கு பின்னாடி மறைஞ்சுக்கிறாங்க. மீனாட்சி அவங்க டிவிஎஸ் 50 வருவதற்காக காத்துட்டு இருக்காங்க. அவங்க நினைச்ச மாதிரியே அந்த ஆள் நடமாட்டம் இல்லாத ஏரியால மீனாட்சி டிவிஎஸ் 50 தன்னந்தனியா வந்துட்டு இருக்காங்க. அப்ப குமார் தன் கையில இருந்த ஒரு வாழை மட்டையை தூக்கி மீனாட்சி மேலேயே போடுறாரு. மீனாட்சி பேலன்ஸ் இழந்து டிவிஎஸ் 50 இருந்து கீழே விழுறாங்க. இமீடியட்டா சண்முகவேலும் குமாரும் மீனாட்சியை ரோட்ல இருந்து புதர் பக்கம் இழுத்துட்டு போறாங்க. அங்க அவங்களோட நகைகள் எல்லாத்தையும் பறிக்கிறாங்க. மீனாட்சி கிட்ட இருந்த நகைகள் எல்லாத்தையும் பறிச்ச பிறகு மீனாட்சியை கற்பழிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு பிறகு மீனாட்சியை அவங்க கையில இருந்த அருவாளை வச்சு கழுத்தறுத்து கொலை செய்யறாங்க. இந்த ரெண்டு கொலையாளிகளும் மீனாட்சியோட டிவிஎஸ் 50 என்ன செய்யறாங்கன்னா, அந்த நிலத்துல இருந்த ஒரு கிணத்துல தூக்கி போட்டுறாங்க. அதுக்கு பிறகு மீனாட்சியோட நகைகளை அடகு வச்சு அந்த காசுல குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. சில நகைகளை அவங்களோட மனைவிக்கும் கொடுத்துறாங்க. சண்முகவேலும் குமாரும் இந்த விஷயத்த போலீஸ் கிட்ட கன்ஃபர்ஸ் பண்ண பிறகு போலீஸ் இவங்க ரெண்டு பேரும் தான் கொலை செஞ்சாங்களான்றதுக்கான எவிடன்ஸ் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. மீனாட்சியோட எலும்புக்கூடு கிடைச்ச தோப்புல இருக்க கிணத்துல இருந்து மீனாட்சியோட டிவிஎஸ் 50 ஃபர்ஸ்ட் ரெக்கவர் பண்ணாங்க. இந்த டிவிஎஸ் 50 தான் மீனாட்சியோட டிவிஎஸ் 50 ஆன மீனாட்சியோட கணவன் கிட்ட கன்ஃபார்ம் பண்ணாங்க. கணவன் கிட்ட மட்டும் கன்ஃபார்ம் பண்ணது பத்தாதுன்னு அந்த பகுதியிலேயே இருக்க ஒரு மெக்கானிக் கிட்டயும் கன்ஃபார்ம் பண்ணாங்க. ஏன்னா யூஸ்வலா இந்த டிவிஎஸ் 50 ஏதாவது ரிப்பேர்னா அந்த மெக்கானிக் தான் சரி செய்வாரா. பிளஸ் இந்த டிவிஎஸ் 50 நம்பர் எழுதினதே அந்த மெக்கானிக் தானா. அவரும் என்ன சொல்றாருன்னா, இது மீனாட்சியோட டிவிஎஸ் 50 தான் கன்ஃபார்ம் பண்றாரு. இது மட்டும் இல்லாம சண்முகவேலும் குமாரும் எங்கெங்கெல்லாம் மீனாட்சியோட நகையை அடகு வச்சாங்களோ அந்தந்த கடைகளுக்கு போய் மீனாட்சியோட நகைகளை ரிட்ரைவ் பண்ணாங்க. அந்த கடைகள்ல சண்முகவேலும்
குமாரும் சைன் பண்ண ரசீதை கலெக்ட் பண்ணாங்க. அந்த ரசீதுல இருக்க கையெழுத்து சண்முகவேல் உடையதான அதையும் வெரிஃபை பண்ணாங்க போலீஸ். இந்த கேஸ்ல சண்முகவேலுக்கும் குமாருக்கும் ஆயுள் தண்டனை தான் விதிச்சாங்க கோர்ட். ஆனா சண்முகவேலும் குமாரும் ஹைகோர்ட்டுக்கு அப்பீல் பண்ணாங்க. மீனாட்சி நாங்க கொலை செய்யல, மீனாட்சியும் அவரோட கணவரும் ஆல்ரெடி வீட்டுல அடிக்கடி சண்டை போட்டிருக்காங்க, பிளஸ் எம்எல்ஏ கூட இந்த வழக்குல இன்வால்வ் ஆயிருக்கலான்னு ஒரு வதந்தி கூட இருக்கு. இந்த கேஸ் ஒரு ஹை ப்ரொஃபைல் கேஸ். மீனாட்சியை கொன்னது வேற யாரோ, ஆனா அதுக்கு பதிலா எதுவுமே தெரியாத கூலிகள் எங்க ரெண்டு பேரையும் இந்த வழக்குல மாட்டி விட்டாங்க. ஏன்னா எங்களால எதுவுமே செய்ய முடியாது என்ற காரணத்தினால இந்த வழக்குல மாட்டி விட்டாங்கன்னு சண்முகவேலோட டிஃபென்ஸ் தரப்பு வழக்கறிஞர் ஹைகோர்ட்ல வாதாடினாரு. பட் சின்ஸ் கோர்ட்ல எவிடன்ஸ் எல்லாமே பக்காவா இருக்கிறதுனால சண்முகவேலுக்கும் குமாருக்கும் கொடுக்கப்பட்ட தண்டனை சரியான தண்டனை தானே ஹைகோர்ட் தெரிவிச்சது. இவங்களோட அப்பீல கேன்சல் செஞ்சது. சி, இந்த கேஸ் கிளியரா எதை பத்தி பேசுதுன்னா குடிப்பழக்கம் அண்ட் கிரீட பத்தி தான் பேசுது. ஆக்சுவலா இது ரெண்டுமே மோசமான விஷயங்கள். இது ரெண்டும் கம்பைன் ஆச்சுன்னா என்ன ஆகும் சொல்லவா வேணும். பிளஸ் ஆண்களோ பெண்களோ ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியில் நீங்க டிராவல் பண்றீங்கன்னா உங்களோட தற்காப்பை நீங்க உறுதி செஞ்சுக்கோங்க. ஏன்னா கராத்தேவோ இல்ல குன்ஃபுவோ தான் உங்களை காப்பாத்தணும்ன்ற அவசியம் இல்ல. ஒரு சின்ன பெப்பர் ஸ்ப்ரே கூட உங்களோட உயிரை காப்பாத்தலாம். கூடிய சீக்கிரமே உங்களை வேற ஒரு வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.